ஹலோ மக்கள்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே டூ கெதரில் ஓபி ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ரேஸ் வந்திருக்கு. அந்த கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய ப்ளே டூ கெதர் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் எல்லாமே இருக்கும், மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி ஆள் வச்சுருங்க. அப்படியே அந்த லைக் இதை தட்டி விட்டிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல இந்த நேரத்தில் வந்து நான் கடமைப்படுறேன். ஏன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேனல் 2K சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. எல்லாமே உங்களால் தான், என்னோட ஒர்க்கு உங்களோட சப்போர்ட்டு சேர்ந்ததுனால தான் நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து ரீச் ஆகிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. இதுக்கு மேலே நிறையா சொல்லலாம், ஆனால் இப்போ எனக்கு சொல்ல வரலை, ஒரு இதாக இருக்கிறது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 2K சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம்ல, அதனால தான். சரி கைஸ், நம்ம நேராக போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரேஸ் விளாடலாம். இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து நான் ரேஸ் விளாண்டேன் கைஸ், அந்த ரேஸ் விளாண்டேன். ஆனால் வந்து அது ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து கடைசியில் பார்த்தா என்னாச்சுன்னு பார்த்துட்டு சொன்னால் அலைஞ்சி போயிடுச்சு, அதாவது டெலீட் ஆகிடுச்சு. ஏன் எப்படின்னு தெரில, ரெக்கார்டானுச்சு சேவ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நானும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தேன், ரீஸ்டார்ட் அடித்து பார்த்தேன், வரவே இல்லை கைஸ், அந்த ஃபுட்டேஜ் மட்டும் வரவே இல்லை. அதனால தான் நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து கேம் பிளே வந்து விட்டதுலேருந்து வருமா இல்லை எப்படி வரும் அப்படின்னு தெரில. அந்த ரேஸ் வந்து விட்டதுலேருந்து வருமா இல்லை எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல. உள்ளே போய் பார்க்கலாம், ஃபஸ்ட்லேருந்து வந்தாலும் நம்ம இன்றைக்கி என் பண்ணிட்டு தான் போகிறோம். சரி, அப்படியே வந்து ஒரு செல்ஃபி எடுத்துப்போம், நம்ம தமிழே எனக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? சரி, நம்ம அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த ஷோ நேம் வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டு எடுத்துருவோம். இல்லையா, அடைய குண்டு போயிலே, நான் தான் போடுறேன். இங்கே பாருங்க கைஸ், குண்டாக முன்னாடி ஓடிட்டு இருக்கான், ஃபோட்டோ எடுக்கிறது கண்ணுக்கு தெரியல. ஓகே, நம்ம எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நேராக அந்த ரேஸ்க்குள்ளே உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ரேஸ் பண்ண போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரில, எனக்கு வேறு ஒன்றுமே புரியல கைஸ். ரொம்ப தூரம் போயிருந்தேன், இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கும் தெரில. உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடிச்சிருக்கீங்க, என்னோட அசப்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்டா, ஓ 100 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க கைஸ், சாரி கைஸ். இதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேரை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு புதுசாக நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்களா, அவங்களாம் வந்து நெக்ஸ்ட் வீக் விளாட்லாம். நிறைய பேர் சொல்கிறீங்க, என்ன ப்ரோ சொல்லாமல் சொல்லாமல் போயிடுறீங்க ப்ரோ, ஏன் ப்ரோ சொல்லவே மாட்டீங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ண சொல்கிறீங்க, டெலிகிராம்லேயும் சொல்ல மாட்டீங்க, ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதனால் பார்த்தீங்க வச்சுக்கலாம் கைஸ், என்னால் வந்து திடீர்னு நான் முடிவெடுத்து ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால தான் என்னால் இதேமாரி சொல்ல முடியல. இனிமேல் வந்து நான் PKHTயோ இல்லை ப்ளே டூக்கு எதிரோ நான் வந்து இது பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லுவேன் கைஸ். அதனால் வந்து நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கார்டில் சொல்லலாம் கூட, டெலிகிராமில் கன்ஃபார்ம் சொல்லுவேன். ஓகேங்களா? சரி, நம்ம அப்படியே கிளிக் கொடுத்து உள்ளே போயிடலாம். இந்த பையன் ஆறா தம்பி, தம்பி டிக்கெட் கொடுக்குறவரா, இந்த லட்டு தான் போக முடியாது, நான் MB ஊசி தான் போவேன். இங்கே பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸே வந்து செம்மையாக இருக்குது. சரி, நம்ம உள்ளே வந்தால் ப்ளே கொடுத்துடலாம், விட்டதுலேருந்து வரணும், விட்டதுலேருந்தே வரணும். ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துருச்சுன்னா போக முடியாதே, விட்டதுலேருந்தே வரணுமே, விட்டதுலேருந்து வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ், என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஐயோ, ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வரணும் போல இருக்குது. சரி போங்க, ஃபர்ஸ்ட்லேருந்தே விளாடுவோம், என்ன பண்ணுறதுன்னு ஒன்று புரியல எனக்கு. சரி, ஃபர்ஸ்ட்லேருந்தே விளாடுவோம் கைஸ். இல்லை கைஸ் இல்லை கைஸ், நான் விட்டதுலேருந்து தான் வந்திருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும், 25 மினிட்ஸ் நான் விளாண்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம விட்டதுலேருந்து தான் விளாட்றோம், ஆரம்பமே வந்து அமர்க்களமாக இருக்கிறது. சரி பரவாயில்ல, இப்போ வந்து கரெக்டாக நான் உள்ளே போயிடுவேன், அதாவது இந்த இடத்த தாண்டிடுவேன். இதில் வந்து ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு வந்து செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது வரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னெல்லாம் இன்னொரு கேம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ப்ளே கிரவுண்ட்லலாம் இருக்கும் கேம்ஸ், அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களா, செக் பாயிண்ட்டே இருக்காது. கீழே கூச்சோன்னா ஃபஸ்ட்லேருந்து தான் வர மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி பிடிச்சி தான் மேலே வர மாதிரி இருக்கும், அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க, அது ரொம்பவே சூப்பர், ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க, எத்தனை நிமிஷத்தில் முடிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் அப்படியே வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, மறக்காமல் அதையும் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுணும், இல்லைனா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் என் கூட விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் கரெக்டாக வந்து சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? இனிமேல் ரெக்கார்டிங்லாம் வந்து நைட் டைமில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? இனிமேல் வந்து டே டைமில் வந்து என்னால் பண்ண முடியாது ரெக்கார்டிங், அதனால் வந்து நைட் டைமில் தான் இனிமேல் ரெக்கார்டிங் பண்ணுவேன். அதனால் வந்து உங்களுக்கும் நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் டிஸ்கார்டில், நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இருக்கிறதுனால வந்து புது மெம்பரோட என்னால் விளாட முடியல. அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சில பேரை மட்டும் அன்ஃப்ரெண்ட் பண்ண போகிறேன். கோச்சிக்காதீங்க கைஸ், நிறைய பேர் இருக்காங்களே, அதனால் நிறைய பேரோட நம்ம விளாடணும். அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் வந்து இது மட்டும் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து நீங்களும் என் கூட விளாட்லாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம கேமை கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஐயா, வாயில் வரமாட்டேங்குதே, சரி விட்டுருக்கு அப்படியே. சரி, இதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கைஸ், ஒரு சில இடம்லாம் வந்து சுத்தமாக போகவே முடியல. நம்மளாம் வந்து ப்ரோ பிளேயர்ல, அதனால் வந்து கிடுகிடுன்னு போயிட்டே இருப்போம். ரொம்ப நாட்கள் வச்சு விளாட்றதுனால ரொம்ப மெம்பருக்கு கழிச்சு தான் நம்ம வந்து போய் சேருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம விளாண்டுருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு எப்படியும் வந்து ஒரு 1000 அப்படின்னா 2000 பேருக்குள்ளே வந்திருக்கலாம். இப்போ எத்தனை பேருக்குள்ள
பேருக்குள்ள வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. பார்க்கலாம் கைஸ் எவ்வளோ பேருக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து அப்படி பேசிக்கிட்டே எல்லா இடத்துலையும் போய் முட்டி மோதிக்கிட்டு கீழே உளுந்துக்கிட்டே இருக்கோம். சரி இப்போ வந்து கரெக்டாக போயிடலாம் ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது, நம்ம போட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஓடி போயிடலாம். ஆனால் ஒரு சில இடம்லாம் வருது கைஸ், அதெல்லாம் வந்து சுத்தமாக முடியல. இப்போ பார்த்திங்களா கீழே விழுந்துட்டேன், இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக போக வேண்டிய இடம், ஆனால் வந்து நான் கீழே வந்துட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் ஏ ப்ரோ பிளேயர், அதனால தான் ப்ரோ பிளேயர்லாம் கீழே விட மாட்டாங்களா, அதெல்லாம் அப்படி தான் கைஸ் அப்படியே விட்டுருட்டு ஓகேங்களா. இதில் எப்படிடா நான் மேலே போகிறது, ஆடாடே எப்படா இப்படி மேலே போவானு, எப்படி கைஸ் போகிறது, ஓ இப்படி போகணுமா, சரி சரி நம்ம அப்படியே போயிடலாம் ஓகே ஓகே. எம்பே எம்பே தவு தவு தாவிடாராமா தாவிடாராமா எம்பிடாராமா எம்பிடாராமா தாவிடாராமா. என்ன கைஸ் கீழே கீழே விழுந்துட்டுருக்காங்க. சேரா சேரா வேகமாக வந்தாச்சு கைஸ், ஓகே வந்துட்டோம். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, இதையும் முடிச்சு விட்டாச்சு. சரி நம்ம அப்படியே போயிடலாம். பழைய ஃபுட்டேஜ்லாம் வந்து செம்ம ஃபன்னாக இருந்துருக்கும் கைஸ், ஆனால் வந்து என்னோட பேட் லக் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து டெலீட் ஆகிடுச்சு, டெலீட் ஆகிட்டா என்னன்னே தெரில கைஸ். அது அந்த ஃபுட்டேஜே இல்லை என்கிட்ட, அந்த ஃபுட்டேஜே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இது பண்ணேன், அதாகவே கட்டானுச்சு, ஆனால் வந்து இல்லவே இல்லை கைஸ். இதான் கைஸ் வந்து ரொம்ப கடுப்பாகிறதாக இதான் இருக்குது. சரி விடுங்க பார்த்துக்கலாம் என்ன ஆனால் என்ன. இப்போ இப்போலேருந்து போகிறதும் ஒரு இது தானே ஓகேங்களா. அதோடு நான் வந்திருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்ட்டாக போகும், உங்களுக்கே வந்து போர் அடிச்சிடும். அதனால் வந்து இதை நானும் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுற அளவுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து 20 minutes வர அளவுக்கு நான் பண்ணிடுறேன் கைஸ் ஓகேங்களா. சரி நம்ம வந்தாச்சு அவ்வளோதான், அப்படி நம்ம கீழே விழுந்தாச்சு. ஆனால் இந்த ட்ரையில் எப்படியும் போயிடுவோம்ல, நம்மளாம் யார், ஐ ஏம் ஏ நூ பிளேயர், ஐ டேன் நான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தவி எம்பி குதிச்சு வேகமாக போயிட்டுருக்கோம். இதில் எப்படிடா போகிறது, என்ன கைஸ் இப்படி வச்சுருக்கானோ இல்லை எப்படி போகிறது தெரியலையே. சரி அப்படியே நம்ம மேலே பார்த்து கேமரா ஆங்கிளை வச்சுக்கிட்டு அப்படியே எம்பி குச்சி தவி குச்சி ஏறி குச்சி அப்படியே ஓடிட வேண்டியதான் ஓகே. வந்துட்டோம் மறுபடியும் இந்த சைடு எம்பி குச்சி ஓடிட வேண்டியதான். சரி கைஸ் வந்தாச்சு, இன்னும் எவ்வளோ தூரம் வேற போகணும்னு தெரியல, ரொம்ப தூரம் அது பாட்டு போயிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்களா, இவ்வளோ பெரிய கேம் ஒரு அப்டேட்ல, இந்த ஒரு அப்டேட்டை ஒரு மாசம் உட்காந்து விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அவ்வளோ பெருசு கொடுத்து வச்சுருக்கானு வந்து கேமை, போயிட்டே இருக்குது அது பாட்டு. சரி நம்மளாம் ப்ரோ பிளேயர், அதனால் வந்து ஐயோ இந்த இடமா இந்த இடத்துல தாண்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுது இப்போ. சரி காய்ஸ் வந்தாச்சு, கரெக்டாக எம்பிடா கரெக்டாக எம்பியாச்சு ஓகே ஓகே வந்தாச்சு. இதுதான் ரொம்ப கஷ்டம், இதில் எப்படி போக போகிறான்னு தெரியல. எம்பிடி 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 அவ்வளோதான் காய்ஸ் வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. அங்கே பாருங்க ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஐ ஏம் ஏ நூ பிளேயர், ஐ டே நான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி எம்பி தவி தவி வேகமாக முடியாந்தாச்சு. சரி அப்படியே போயிட வேண்டியதான். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, என்ன காய்ஸ் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம். ஆனால் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த மணி வந்து எவ்வளோ தராங்கன்னா ஒரு 75 தராங்க, அப்படி இல்லைனா 25 தராங்க, அப்படி இல்லைனா 45 தராங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வராமேடா, ஏதாவது கொஞ்சமாவது தரலாம்லடா. இப்போ பாருங்களேன் எவ்வளோ தருவானோ, நமக்கே காண்டாகுமா ஆவாதா, நீங்களே சொல்லுங்களேன் காய்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் காய்ஸ் வெறும் 64. இதை வச்சு என்ன பண்ணுறது, ரெண்டு வந்து கப்பு கொடுத்துருக்காங்க, சாரி மண்டையில் மாற்ற கிரீடம் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அது எதுக்குன்னே தெரில. சரி விடுங்க போகலாம், நம்ம விளவாட வட வாயில் குளருதே, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தனால வாயெல்லாம் குளருது, அதெல்லாம் கண்டுக்க கூடாது ஓகேங்களா. ஐஎம்ஏ கமெண்டார் ஐயோ வாயிலெல்லாம் என்னிடமும் வருதே. சரி விடுங்க விடுங்க, ஐஎம்ஏ நூ பிளேயர், ஐடே நான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே போயிட வேண்டிதான். அவ்வளோதாங்க சொந்தாச்சு, இந்த இடத்துலலாம் ஏதாவது வச்சுருப்பாங்க ஓகே. அதனால் வந்து அப்படியே நம்ம தவி குச்சி வந்தாச்சு. ஐயோ மறுபடியும் கீழே விழுந்துட்டோமே, எப்படியாவது ஒரு தடவை வரும்போது எப்படியாவது கீழே விழுந்துடுறேன் கைஸ். அது மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடிய மாட்டேங்குது, எப்படி வந்தாலுமே சரி, ஆனால் ஒரு தடவை வந்து ஒவ்வொரு மேட்ச்லையும் விழுந்துடுறேன். இதில் அப்படியே நேராக சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே கீழே வந்துட்டானே, அதான் நேராக போகிற மாதிரி வைக்க மாட்டாங்களே இவனுவா. சரி நம்ம அப்படியே எம்பி எம்பி போயிட வேண்டிதான் ஓகே. வந்துட்டோம், இந்த சைடு எம்பி போக வேண்டிதான். இந்த சைடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இருக்கேன், ரொம்ப சப்பையான மிஷின்லாம் நம்ம கொடுக்குறேன். அங்கே பாருங்கள் அந்த இடத்துலாம் தாண்டி வந்திருக்கேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அதே போல் நீங்கள் இந்த ரேஸை வந்து எத்தனை நிமிஷத்தில் முடிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் 1 hour முடிச்சிருவேன் அப்படின்னு நம்புகிறேன், பார்க்கலாம் கைஸ் 1 hour முடிக்க முடியுதா அப்படிங்கிற பார்க்கலாம். 1 hour மேலேயும் போனாலும் போகும். இப்போ வந்து 34 minutes வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஓகே. ஜூம்லாம் பண்ணலாமா, இங்கே போகிறேங்க ஜூம் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம், செமையாக இருக்கே இது. இது தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து 10 minutes இதை முடிச்சிருப்பேனே, என்னோட கதையை உருடியாடா அப்படிங்கிறீங்களா. அதெல்லாம் அப்படி தாங்க, அதெல்லாம் கண்டு கூடாது. சரி இந்த இடம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒரே ஒரு குச்சி மாதிரி தான் கொடுத்துருக்கானு, இதில் எப்படி போக போகிறோன்னே தெரில. சரி ஒரு தடவை அவுட் ஆகிட்டோம், ரெண்டாவது தடவை எப்படியும் கன்ஃபார்ம் போயிடுவோம். அதனால் வந்து இப்போ பாருங்கள் என்ன மட்டும் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ஐ ஆம் ஏ நூ பிளேயர், ஐ டேன் நான் ப்ரோ பிளேயர் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கைஸ், அவ்வளோதான். இதே போல் நான் பண்ணுற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களே வந்து பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிடலாம் வந்துட்டேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது ரொம்பவே ஆடா போடாடி இவ்வளோ பேசி சொதப்பிட்டியேடா சசி. சரி காய்ச்சி இந்த தடவை வந்து கன்ஃபார்ம் நான் போயிடுவோம் ஓகேங்களா.
நான் பண்ணுற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் கீழே விழுந்துருவீங்க. அதனால் வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணாமல் நீங்கள் பண்ணுற மாதிரியே பண்ணிவிடுங்க. இந்த வாட்டி எப்படியாவது போயிடணும். ஓகே வந்தாச்சு, பொறுமையாக படா, பொறுமையாக படா, ஒரு அவசரம் உண்டாடா சசி, பொறுமையாகவே போ, கன்ஃபார்ம் முடிச்சிடலாம். ஓகே காய்ஸ் வந்துட்டோம், இப்போ வந்து இந்த சைடு போயிடணும். அது என்னடா மேலையும் கீழே வந்துகிட்டு இருக்கு, அதில் எப்படி போக போகிறோன்னு தெரியலையே காய்ஸ். ஒரு வேளை கீழே தள்ளி விட்டுருமோ, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஓகே செக் பாயிண்ட்டையும் பிடிச்சிட்டோம், இப்போ வந்து அழகாக போயிட வேண்டியதான், அழகாக கீழே விழுந்துட்டோம். சரி பரவாயில்ல, விடுங்க பார்த்துக்கலாம். அடே குருவி மண்டையா, சீக்கிரமாக போடா, சீக்கிரமாக போடா. அடே இங்கே பாருங்க காய்ஸ், எவ்வளோ குட்டியாக வச்சுக்கிட்டு நான் என்னென்ன பாடுபடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஐயோ கீழே தள்ளி விட்டுறப்போது, ஐயோ கீழே விழுகிறானே, ஓடுறா ஓடுறா, மேலே ஓடுறா மேலே ஓடுறா, அவ்வளோதான் போயிட்டோன்னு நினைக்கிறேன். போயிடுவோமா போயிடுவோமா? ஓகே காய்ஸ், கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல இருக்கும், அந்த ரெட் பாக்ஸில் பட்டுருந்துச்சுன்னா நம்ம கீழே விழுந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, நம்ம இதுவரையும் ரெட் பாக்ஸில் வந்து டச்சே பண்ணலை. சரி ஐயோ மறுபடியும் கீழே விழுந்துட்டாமே, சரி சரி விடுங்க பார்த்துக்கலாம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம், அதனால் வந்து அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இப்போ பார்த்திங்களா எவ்வளோ கரெக்டாக வந்துட்டோம் பார்த்தீங்களா. இந்த கிளி பையன் வேற கத்திக்கிட்டே கிடக்கான், ஏன்டா கிளி பையன் கத்திக்கிட்டே அடையேன். நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப தாங்க கைஸ் இந்த கிளிலாம் சவுண்டு போடும், ஏன்னா ஈவினிங் டைமில் ரெக்கார்டு பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் வந்து அந்த கிளி சவுண்ட்லாம் கேட்குது. அதை வந்து கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. சரி நம்ம அப்படியே போயிட வேண்டியதாக சொன்னோன்னே நிப்பாட்டிட்டான் பார்த்தீங்களா அந்த கிளி பண்ண, இங்கே பாருங்கள் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஓகே கைஸ் நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு ரொம்ப வீடியோ லென்த்தாக போவோம் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சோண்டு நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தூரம் வந்து அதை வந்து கட் பண்ணிட்டேன், எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதனால தான் கைஸ் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிட்டுருக்கோம், நம்மளும் ரொம்ப தூரம் தாண்டி போயிட்டே இருக்கணும், அதனால தான் கைஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம், இதுலேருந்து நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? சரி வந்தாச்சு, இந்த இடத்துலேருந்து எப்படியாவது தாண்டி போயிடணும். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் பயணம் பண்ணி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் தூரத்தை கடந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக அந்த ரேஸை வந்து முடிச்சிடலாம். எத்தனை பேருக்குள்ளே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியல. என்னோடய ஃபோன் வேறு ரொம்ப லேக் ஆகுது, ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வேறு 9% தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படியே வந்தாச்சு, ஃபினிஷ் பண்ணிவிடுவோமா, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஒன் ஹவர் தாண்டி போயிடுச்சு கைஸ். நான் வந்து 1 ஹவரில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வந்து 1 ஹவரையும் தாண்டி போயிட்டு இருக்கு. சரி பார்த்துக்கலாம், விடுங்க எப்படியும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவான். 1 ஹவரு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயாவது முடிச்சிடலாம், இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கா, முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ், எப்படியும் வந்து முடிச்சிடுவேன், ட்ரை பண்ணி பார்க்கலாமே. வெற்றியும் தோல்வியும் வந்து வீரகனும் சாகாஜாயம். ஐயோ அதில் வரமாட்டேங்குதே, சரி விடுங்க, ஐஎம்ஏ நியூ பிளேயர், ஐடே நான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட வேண்டியதா. எம்படா 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 ஓடுறாராமா ஓடுறாராமா, ஒடியாந்தாச்சு காய்ஸ். இங்கே பாருங்க இதுவா, இந்த மிஷினில் எப்படி போக போகிறான்னு தெரியலையே. சரி அப்படியே ஓடிடும் ஓடி, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. சரி அப்படி வந்து இந்த பையனுக்கு முன்னாடி எப்படியாவது முன்னாடி ஓடி போயிடணும். அவ்வளோதான் காய்ஸ், வந்துட்டோமா வந்துடுவோமா போயிடுவோமா என்னன்னு தெரியலையே. சரி ஓடிடுவோம் ஓடிடுவோம், சக்குன்னு இந்த சைடு மாறிட வேண்டியதான், அவ்வளோதான் மாறியாச்சு. அவ்வளோதாங்க காய்ஸ் ஓடியாச்சு. அவனை பார்க்கலாம், இங்கே பாருக்கான், அவன் ரொம்ப நேரமாக இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனால் கடைசி வரையும் அவனால் வரவே முடியலே. நீ ஏன்டா பின்னாடி திரும்பி விட்டு வந்துகிட்டு இருக்க, ஏன் காய்ஸ் இவனை பின்னாடி திரும்பி விட்டு வந்துகிட்டு இருக்கானுவோ, இவ்வளோ தூரம் ஓடியாந்துட்டு மறுபடியும் பின்னாடி வராங்கன்னே தெரில. சரி நம்ம அப்படியே எப்படியே ஒரு விளையாட்டி வந்தாச்சு, இந்த சைடும் அப்படியே தப்பி தப்பி எம்பி எம்பி ஓடி ஓடி ஓடியாந்துட்டோம். அவ்வளோதாங்க காய்ஸ் ஒரு விளையாட்டி வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தூரம் இருக்க போகுது அப்படின்னு தெரில. சரி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காய்ஸ் நம்ம கிட்டக வந்துட்டோம், கிட்டக வரல, ரீச்சே பண்ணிட்டோம். செம்ம செம்ம வேற லெவலு, இந்த பாக்ஸை மட்டும் தாட்டிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம், ரேசிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேற லெவல் வேற லெவல், ஜிஜி பண்ண போறோம். இப்ப எனக்கு இப்ப சந்தோஷத்துல கையும் ஒன்றல காலும் ஒன்றல காய்ஸ். எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ தூரத்தை தாண்டி எவ்வளவோ மலைகளை தாண்டி எவ்வளவோ புயல்களை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியா இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே பாக்ஸ்லயும் ஏறியாச்சு, பல ட்ரைக்கு அப்புறம் இந்த ட்ரையாவது ஏறி முடிச்சுட்டேன். ஓகே காய்ஸ் நம்ம வந்து ஒரு வழியாக இந்த சைடு வந்துட்டோம், ஃபினிஷும் பண்ணிட்டோம். இங்கே என்ன பாக்ஸ் இருக்குது, கடைசி பாக்ஸ்லையாவது ஏதாவது நல்லதாக கொடுங்கடா, அடே ஏதாவது நல்லதாக கொடுங்கடா, ஏதாவது ஸ்கின்னு ஏதாவது ஒரு பெட்டு ஏதாவது புதுசாக ஒன்று ஏதாவது கொடுங்களேன்டா, ஏதாவது கொடுப்பாங்களா. இங்கே பாருங்க காய்ஸ் மறுபடியும் 45. எதுக்கு காய்ஸ் இதெல்லாம், 45 வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், போங்க. சரி விடுங்க எப்படியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எத்தனாவதுல வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 34K. அப்பா எவ்வளோ எவ்வளோ பேருக்கு அப்புறம் வந்திருக்கோம் பாருங்க காய்ஸ். ஐயோ ஐயோ ரொம்ப பேருக்கு அப்புறம் வந்திருக்கோம் இப்போ தான் நம்ம. சரி விடுங்க எப்படியோ வந்து ஒரு விளையாட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது, என்ன சொல்கிறது எனக்கு அப்படி தெரியவே இல்லை. சரி நம்ம இந்த சேரத்துலேருந்து அப்படியே அந்த பாக்ஸுக்கு ஏறி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த வியூவை பார்க்கலாம். இன்னும் எவ்வளவோ பேர் நமக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எப்படியோ ஒரு விளையாட்டி இந்த ரேஸை வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிட்டோம், செம்ம ஃபீலாக இருக்குது காய்ஸ், செமையாக பண்ணிட்டோம். நம்மளோட மினிட்ஸ் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஹவர் அதுனா 17 நிமிஷத்தில் வந்திருக்கோம். 30, ஐயோ வாயில் வர மாட்டேங்குது, வாயிலாம் கொள்வது சந்தோஷத்தில் என்ன சொல்கிறதுனே தெரில காய்ஸ். 1 ஹவரில் வந்துட்டோம் காய்ஸ். ஓகேங்களா,
எப்படியோ 1 hour வந்துட்டோம். நீங்கள் எத்தனை ஹவரில் வந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நம்ம தான் வந்து உங்களோட சீக்கிரமாக வந்திருக்கணா இல்லை என்னோட நிறையா பேர் சீக்கிரமாக வந்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, வந்தாச்சு இந்த செல்லேருந்து அப்படியே எமோட்லாம் போட்டு அப்படியே உற்சாகப்படுத்திக்கிட்டு செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பேர் நமக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் இந்நேரம் இருந்தாங்களா நம்மளை ஃபாலோ கொடுத்து இங்கே வந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் போர்டில் வந்து நம்ம தான் வந்து தேர்டு பிளேஸில் இருக்கோம். செம்ம வேற லெவலில் வந்துருவோங்க. தேர்டில் இருக்கோம். செம்ம வேற லெவலு இந்த ரேஸில் வந்து நம்ம தேர்டில் இருக்கோம். செம்மையாக இருக்கலாம், செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் அமௌண்ட்லாம் போட்டு செம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜிஜி பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரில, செமையாக இருக்குது ஃபீலு. அப்படியே நம்ம வெளில போயிடலாங்க ஐஸ். ஓகேங்களா? அப்படியே நம்ம வெளில போயிட்டாச்சு, எஸ் கொடுத்துடலாம். ஓகே, மறுபடியும் ரேஸ் கண்டினியூ பண்ணுமா? அடையே போகலாம். ஒரு தடவை எனக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாதா? போகிறாரே. ஓகே ஐஸ், நம்மளும் வந்து ஒரு விளையாட்டி வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து லீவ் பண்ணிக்கலாம். இந்த ரேஸை விட்டு லீவ் பண்ணி வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து நம்ம வீடியோவும் என் பண்ணிக்கலாங்க ஐஸ். ஓகேங்களா? உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு எப்படியும் அந்த ரேஸையும் நான் முடிச்சிருக்கேன். அதனால் வந்து ஒரே ஒரு லைக் பட்டனை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வந்து நம்மளோட சேனல் அப்படியே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குங்க ஐஸ். ஓகே ஐஸ், நானும் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை கைஸ்.